வெல்கம் டு தி ஷோ. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூரி விஜய் சேது நடிச்சு வந்திருக்க விடுதலை படத்தில் என்னென்ன சென்சார் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. போகிறதா? ஆமாங்கய்யா. ஓ, அப்போ என்ன அடிச்சிருவியா? அடிப்பீங்கய்யா. இந்த படம் சென்சாரான டேட் 27/3/2023. படத்தோட டியூரேஷன் 145.37 seconds, அதாவது 2:25.37 ஓடக்கூடிய ஒரு நல்ல சைஸில் இருக்க படம். இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம், அடல்ஸ் ஒன்லி. அதனால 18 வயசு கீழே இருக்கவங்க நிச்சயமாக தியேட்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு படத்துக்குள்ளே வயலன்ஸ் இருக்கு. இந்த படத்தில் ப்ரொடியூசர் எல்டர் குமார், ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட், சென்சார் கொடுத்த டி பாலமுரளி, ரீஜன் எஃப்சி சிபிஎஃப்சி சென்னை. விடுதலை படத்துக்கு மொத்தம் 3 சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, மியூட் த வேர்ட், கெட்ட வார்த்தை தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட். வெற்றிமாறனா இப்படி ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் படத்தில் வச்சிருக்காரு, அவருக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் நிச்சயம் ஸ்க்ரீனில் வராதுன்னு. ஸோ அவரும் படம் எடுக்கும்போது கொஞ்சம் உணர்த்தி வசப்பட்டார் போல இருக்கு. கட் நம்பர் 3, டி ஃபோகஸ் மொசைக்கட் விஷுவல் ஆஃப் பிரைவேட் பார்ட் ஆஃப் விக்டீம்ஸ். படத்தில் ட்ரெஸ்ஸை உருவிட்டு போலீஸ் தாக்குறவன சீன்ஸ் நிறைய இருக்குது, அதையெல்லாம் டி ஃபோகஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோதான் விடுதலை படத்துடைய சென்சார் கட். சரி, இந்த விடுதலை படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த படம் நல்லாயிருக்கு, ஒரு ஹிட் படம் அப்படின்ற விஷயத்த இந்நேரத்துக்கு எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. 2015 வெற்றிமாறன் டைரக்ஷனில் விசாரணைன்னு ஒரு படம் வந்தது. அந்த காலகட்டத்தில் வெற்றிமாறனுக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங்லாம் கிடையாது, ஹீரோ வேல்யூ இல்லாத படம்ன்றதால அந்த படத்துக்கு நிறைய தியேட்டரில் சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸில் தான் ஷோவே கொடுத்தாங்க. கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆவரேஜான படம் தான் அது. அந்த படத்தை தியேட்டரில் பார்த்தவங்க பாதி பேர் படம் ரொம்ப கோரமாக இருக்குன்ட்டாங்க, மீதி பேர் பரவாயில்ல பார்க்கலான்ட்டு போனாங்க. அன்னைக்கு அந்த படத்தை ஒரு ஷோக்கு 100 பேர் தான் ஒரு தியேட்டரில் பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த விடுதலை படத்தை ரொம்ப கிராண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா தியேட்டர்லேயும் மெயின் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, அத்தனை ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லு. விசாரணை ரிலீஸ் ஆன காலகட்டத்திலேயே அந்த படத்தை எல்லாரும் முடிஞ்சால் ஒரு தடவையாச்சும் பார்த்துருங்க. என்ன தான் அந்த படத்தை நம்ம திரும்ப திரும்ப பார்க்குற அளவுக்கான கண்டென்ட் அது இல்லைனாலும் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் அந்த படத்தை பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரியான கதை, அந்த மாதிரியான காட்சி அமைப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம ஊரில் ஆளே இல்லை. சொல்லப்போனால் வருஷத்துக்கு 1-2 தமிழ் படம் கூட அப்படி வராது. எப்போ பார்த்தாலும் ஹீரோயிசம் பண்ணிக்கிட்டு வில்லங்கிட்ட ஏதாச்சும் உளறிக்கிட்டு ஹீரோயின் கூட ஆட்டம் போகிற மாதிரி எத்தனையோ படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கெல்லாம் எவ்வளவோ தண்டமாக பணத்தை செலவழித்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்களும். அந்த மாதிரி கன்றாவை படங்களுக்கு எவ்வளோ பணத்தையும் அழிச்சிருப்பீங்க. அதனால் இந்த விடுதலை மாதிரியான படத்துக்கு செலவு பண்ணுறத ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்காதீங்க. எல்லாரும் நிச்சயம் பார்த்தே தீர வேண்டிய படம் அது. ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணுன்னா, இந்த படத்துடைய கதாநாயகனார், கதை என்ன, இந்த படம் எதை நோக்கி போகும் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இந்த படத்துக்குள்ளே வந்து படம் முடிவு வரைக்கும் எல்லாரும் சைலண்ட்டாக இந்த படத்தை இன்னமும் சொல்ல வராங்கன்னு பார்க்க வச்சாங்க பார்த்தீங்களா. அது காரணமாக கேட்டால் அது மட்டும் இல்லை, முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. இந்த படத்துக்குள்ளே கேடுகட்ட கொடூரமான கேரக்டராக 100 பேரை காட்டுவாங்க. அவெல்லாம் பெரிய உயரதிகாரியாக இருப்பான், அரசியல்வாதியாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான், நிறைய பணம் வச்சுருப்பான். ஆனால் 1000 பேர் தியேட்டரில் பார்க்கும்போது மக்களோட எண்ணம் ஒரு ஹீரோ வேல்யூ இல்லை, யார் என்னன்னே தெரியாத ஒரு கேரக்டர் படத்தில் ஜெயிக்கணும், எழுந்து வரணும் அப்படின்னு நினச்சி படத்தில் பல இடங்களில் விசில் கைத்தட்டில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மனிதன் தான் பெரியது அப்படின்றத மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக சப்போர்ட் பண்ணுற மனநிலையில் வந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான வெற்றி. என்னதான் நம்ம சிஸ்டம் சரியில்லைனாலும், கேடுகட்ட அதிகாரிகள் கொண்ட சமூகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தாலும், படம் பார்க்குற அத்தனை பேருமே இந்த கரெக்டர் சிஸ்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து அதுக்குள்ளேயே அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய உள்ளுணர்வு இதெல்லாம் பாவம் இல்லையா, இதெல்லாம் தப்பு தானே, தயவு செஞ்சு அவங்களாம் விட்டுருங்க அப்படின்ற தன்னுடைய ஆழ்மனசு குரலில் தான் செய்கிற வேலையில் உயர்த்த முடியலனாலும் பரவாயில்ல, தியேட்டருக்குள்ளே இருக்க அந்த இருட்டு ஸ்க்ரீன்லையாச்சு இது நல்லது இது கெட்டது அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு அவங்க வர அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே தான் ஜெயிச்சிருக்கார் வெற்றிமாறன். இந்த படத்துக்குலாம் 100க்கு 100 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். என்னதான் படத்துக்குள்ளே அடல் சொன்ன கண்டென்ட் இருந்து படத்தை திரும்ப திரும்ப பார்க்குற அளவுக்கான வேல்யூ இல்லை, ரொம்ப கொடுமையாக கோரமையான காட்சிகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி ஃபேமிலியோட பார்க்குறது அப்படிலாம் கேட்காதீங்க. 18 வயசு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பார்த்தா போதும், சின்ன பசங்களுக்கான படம் இது இல்லை. இந்த படத்துடைய ப்ளஸ்ஸு மைனஸ்னு அவன் வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு பிரித்து மெய்வானுங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கு அதெல்லாம் சரியில்லைன்ட்டு நான் ஏற்கனவே சொன்னதான். இந்த மாதிரி படம் இருக்கிற டேரக்டர் நம்ம ஊரில் ஒருத்தரோ 2 பேர் தான் இருக்காங்க, அவங்களையும் கரெக்ட் பண்ணி விட்றாதீங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். நான் வில் டாக். 4 பேரை வச்சு அடித்து என்னை அமலமாக்குனதுக்கு அப்புறம் தான் நீயும் நானும் சமோன்னு உனக்கு தோணுதில்ல. எந்த ஒரு அதிகாரமும் தோத்துதான் போகும்.